அமெரிக்காவின் இரட்டை கோபுர தகர்ப்பின் பின்னர் துவங்கிய ஆப்கான் அமெரிக்க போர் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் முடிவுக்கு வந்திருக்கிறது. எந்த தலிபான்களின் ஆட்சியை அகற்ற அமெரிக்கா ஆப்கான் மீது போர் தொடுத்ததோ அந்த தலிபான்களே 20 ஆண்டுகள் முடிவில் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். எல்லா மதவாதிகளைப் போலவும் தலிபான்களும் பெண்ணுரிமை கல்வியுரிமையை மறுப்பவர்கள் என்பதால் ஆப்கானிஸ்தான் மக்களிடம் அச்சம் நிலவுகிறது, குறிப்பாக பெண்களிடம். பழங்குடி மக்கள் நிறைந்த நாடுதான் ஆப்கானிஸ்தான். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆப்கானில் ஜனநாயகம் மலராமலேயே போய்விட்டது. முன்னர் ரஷ்யா, பின்னர் தலிபான்கள், அமெரிக்கா என நிம்மதியற்று போய்விட்டது ஆப்கான் மக்களின் வாழ்க்கை. ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரையில் வந்து அது ரொம்ப காலமாகவே ஒரு மரபு சார்ந்த இனக்குழுக்களுடைய அதிகார போட்டிக்களமாக தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட 100 வருஷமாக அது அப்படி தான் இருக்குது. இப்போது வந்து நவீன உலகத்தினுடைய அரசியல் வடிவங்கள்னு சொல்கிறது எதுவுமே அங்கே முழுமையாக இதுவரையில் வெற்றி பெறலை. சோவியத் யூனியன் அங்கே நுழைந்திருந்த சமயத்திலும் சரி, அல்லது வந்து அமெரிக்கா 20 வருஷமாக அங்கே இருந்தபோது அவர்கள் உருவாக்கின அந்த அரசுகள் அவங்களுடைய காலத்திலையும் சரி, அங்கே வந்து ஒரு வலுவான ஒரு நவீன ஜனநாயக முறையை அல்லது ஒரு டெமோக்ரஸி, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோ அல்லது இண்டிபெண்ட்டான நீதித்துறை போன்ற முறைகள் இது எதுவுமே அவங்களால் உருவாக்க முடியல. அதனால் இன்றைக்கி வந்து அமெரிக்கா வெளியே போகும்போது ஒரு சீட்டுக்கட்டு உடையிற மாதிரி அந்த ஆதரவு அரசு உடைந்து தாலிபான்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இந்த தாலிபான்கள் வந்து ஒரு பக்கம் மத ரீதியாக ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத கோட்பாடுகளை முன்வைக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இனமான பஷ்தூன்களுடைய பிரதிநிதிகளாக மட்டுமே தங்களை வந்து அவங்க பெரும்பாலும் கருதுகிறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானில் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குது. பக்கத்து நாடுகளாக இருக்கக்கூடிய தாஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளுடைய இனங்கள் கூட அங்கே வசிக்குது. இப்போ அந்த முரண்பாடு வந்து ரொம்ப தீவிரமடைய தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி சூழலில். ஏன்னா வரக்கூடியவர்கள் வந்து ஒரு தாலிபானுடைய தொடக்க கட்டத்தில் 96-2001 காலகட்டத்தில் அவங்க ஆட்சி செய்த போது எப்படிப்பட்ட ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்காதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஏன்னா தாலிபான்களும் வந்து நாங்கள் அந்த மாதிரியான வன்முறை பாதையில் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுவரையில் ஓரளவுக்கு அதை கடைபிடிச்சிட்டும் வராங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒரு அமெரிக்காவோடு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அல்லது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதான் இது சொல்லப்படுகிறது. ஆனால் இயல்பாகவே வந்து ஒரு மாடர்ன் ஸ்டேட்டை ரன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு எண்ணம், அந்த தகுதி அல்லது அந்த மரபு, அந்த லெகசிலாம் வந்து இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ விரும்பினா கூட வந்து அவங்களால என்ன விதமான ஒரு ஸ்டேட்டை கொடுக்க முடியும்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மதவாத ஒரு அரசாங்கத்தை, ஒரு முழுக்க முழுக்க ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு அரசாங்கத்தை தான் அவங்களால கொடுக்க முடியும். அது எப்பவுமே அதே நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினருக்கு அல்லது பெண்களுக்கு அல்லது வந்து மற்ற இனங்களை சேர்ந்தவங்களுக்கு வந்து எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்படி அந்த இடம் வந்து ஒரு குழம்பிய குட்டையாக இருக்கிறவர்கள்தான் அங்கே அமெரிக்காவோ சீனாவோ பாகிஸ்தானோ அந்த பக்கம் ஈரானோ யார் வேண்டுமானாலும் மீன் பிடிக்க முடியும். எனவே அங்கே குழப்பங்கள் நீடிக்கணும், அந்த நாடு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சம்மந்தப்பட்ட எல்லா அரசுகள், மற்ற வெளிநாட்டு வல்லரசுகளை பொறுத்த வரையில் இல்லை பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை பொறுத்தவரையில் அப்படி ஒரு சூழல் அங்கே நிலவும். அந்த மக்கள் மத்தியிலேருந்து ஒரு ஆப்கானிஸ்தானை ஒரு மாடர்ன் நேஷனாக பார்க்கக்கூடிய எண்ணம் வர வரையில் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக நீடிக்கும் நான் பார்க்குறேன். என்ன காரணமோ உள்ளே வந்தாங்க, பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், அல்கைடாவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படையெடுத்தாங்க. பிறகு அங்கே போய்ட்டு படையை இறக்குனாங்க. படையை இறக்கிட்டதுக்கு பிற்பாடு அவங்க சொன்னது என்ன அப்படின்னோம்னா, ஆப்கானில் நாங்கள் ஜனநாயகத்தை, மேற்கத்திய ஜனநாயகம் போன்று ஜனநாயகத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம்னு சொன்னாங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணாங்க, தலிபானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து எவ்வளோ பகுதிகளை மீட்க முடியுமோ மீட்டாங்க. மீட்ட அந்த இடத்துல வந்துட்டு ஒரு உள்ளூர் நிர்வாகத்தை தான் அவங்க உருவாக்குனாங்க. அந்த உள்ளூர் நிர்வாகம் வந்துட்டு என்னென்ன பண்ணிச்சு அப்படின்னோம்னா, அடிப்படையில் அந்த மக்களுக்கு வந்துட்டு மனித உரிமைகளை பெற்றுத்தந்தது, ஜனநாயக உரிமைகளை பெற்றுத்தந்தது, தனி மனித உரிமைகள் அங்கே காப்பாற்றப்பட்டது. பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா படிக்க, வேலை செய்ய, தங்களுடைய திறமையை மேம்படுத்தி கொள்ள, ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை சுதந்திர வாழ்வை முதல்ல அவங்க சுவாசித்தாங்க. அந்த இடம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே வந்துட்டு நாளுக்கு நாள் பலப்பட்டு ஒரு 20 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பலப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு டெவலப்மெண்ட் பாத்தில் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் போயிட்டுருக்கிற நேரத்தில்
கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல இவங்க முடிவு எடுத்துட்டு எங்களுக்கு நிறைய செலவாகுது, நாங்க நிறைய வீரர்களை இழக்கிறோம், அதனால எங்களால இத கண்டினியூ பண்ண முடியாது, தொடர முடியாது அப்படி சொல்லிட்டு நாங்க வெளியேறறோம் அப்படி சொல்லிட்டு இவங்களே நாளை குறிச்சு, அது யாருக்கு எதிரா இறங்கناங்க? அல்கைடாவுக்கும் தாலிபானுக்கும் எதிரா இறங்கناங்க. இறங்கனவங்க தாலிபானோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சரி நடத்தட்டும், உள்ளூர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. அப் தென் தேர் இஸ் சம் கண்டிஷன்ஸ். அது வரைக்கும் நாங்கள் இருப்போம். இவங்க நீங்கள் உங்களுடைய ஆட்சி அங்கே அமையட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் ரெஸ்டோர் பண்ணியிருக்க இந்த மனித உரிமை, இந்த ஜனநாயக உரிமைகள், இந்த மாதிரியான ஒரு நிர்வாகம், மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரிமை, இது அனைத்தையும் நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் நிராகரிக்கக்கூடாதுன்னு ஒரு அஷூரன்ஸ் வாங்கணும்ல. இப்போது ஆட்சியை பிடித்துள்ள தலிபான்கள் பெண்கள் வேலைக்கு செல்லலாம், கல்வி கற்கலாம், ஆனால் அது ஷரியத் சட்டத்தின்படி என்று அறிவித்திருக்கிறார்கள். இல்லை, ஷரியத் சட்டத்தின்படி ஆளுதல் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு மதத்தினுடைய, ஒரு மதத்தை சார்ந்தவங்களுடைய உரிமைன்னு பார்க்கும்போது அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கலாம். ஆனால் எந்த சட்டமாக இருந்தாலும் அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அது வந்து மாடர்ன் லாவாக இருந்தாலும் பழைய கோட் ஆஃப் லைஃபாக இருந்தாலும் கூட, அப்படி பார்க்கும்போது நடைமுறையில் வந்து அதுக்கு பல இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்குது. பாகிஸ்தானில் ஒரு விதமாக இருக்குது, சவுதி அரேபியாவில் இன்னொரு விதமாக இருக்குது, வேறு சில முஸ்லீம் நாடுகளில் வேறு விதமாக இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துருக்கி, அஜர்பைஜான், மலேசியா, இந்தோனேஷியா இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள் தான், முஸ்லீம் நாடுகள் தான். பலர் வந்து டிக்ளேர்டு முஸ்லீம் கண்ட்ரீஸ். அதே போல் அந்த பக்கம் வந்து துனிஷியா, எகிப்து, மொராக்கோ இந்த மாதிரியான நாடுகள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த சமூகம் சார்ந்த சட்டங்கள்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் அந்த இஸ்லாமிய காலிஃபேட் ரெஜிம், அதாவது ஒரு எமிரேட் ரெஜிம், அதில் ரொம்ப தீவிரமான ஷரியத் அடிப்படையிலான ஆட்சிங்கிறத ஒரு சில குழுக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அது கடந்த 20 வருஷமாக நம்ம பார்க்கக்கூடிய வஹாபிசம் போன்ற அந்த கோட்பாடுகளுடைய வளர்ச்சினால் வந்தது. அதைத்தான் நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னா அது வந்து மென்மையாக நடைமுறைப்படுத்தினா என்ன, வன்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்டனால் அது உங்களுக்கு உரிமை இல்லைன்னா இல்லை தானே, அதில் வந்து மெத்தட் ஒன்றா மாறலாம். அந்த மக்களுக்கான அது என்ன வேணும் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, கடந்த காலத்தினுடைய சோடுகள் அப்படியே தொடர்ந்தாகணும்னு எங்கேயா வீ இருக்கா என்ன? இதுக்கு முன்னாடி முஸ்லீம் நாடாக இருந்தது, இனிமேயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இதே ஆப்கானிஸ்தான் வந்து சோவியத் யூனியனுடைய இராணுவம் அங்கே இருந்த நேரத்தில் அங்கே வேறு விதமான வாழ்க்கை முறை இருந்திருக்கு. அப்புறம் வந்து சோவியத் யூனியன் பகுதியாக பல குடியரசுகள் இருந்தபோது, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இவங்க எல்லாமே சோவியத் யூனியனுடைய குடியரசுகளாக இருந்தபோது அங்கே மதத்தினுடைய தாக்கம் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போது வந்து வரலாறு வந்து விடுபடலையா? துருக்கி எடுத்துக்கோங்க, கமால் பாஷா காலத்தில் அது எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வேறு விதமான ஒரு மாடர்ன் செக்யூலர் ஸ்டேட்டாக எமர்ஜாக முயற்சி பண்ணாங்க. அஜர்பைஜான் அப்படி தான். அதனால் வந்து அப்படி வந்து ஒற்றைத்தனமான முஸ்லீம் நாடுன்னு வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு கற்பனாவாத தியரியை வந்து கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான் மேலே திணிக்கணும்னு முயற்சி பண்ணாங்கலாம், உடனடியாக மக்கள் மத்தியில் செல்லுபடியாகலாம். ஆனால் நீண்ட காலத்தில் அது என்ன ஆகுங்கிறது நம்மால் சொல்ல முடியாது. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேபிளான மாடர்ன் ஸ்டேட் ஒன்றை உருவாக்குறதுக்கு வந்து அது உதவுமா அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக சந்தேகம் இருக்குது. தலிபான்கள் வந்துட்டு ஒரு கொள்கை வழியில் வந்துட்டு செயல்படுறவங்க. அப்போ அவங்களுக்கு என்னது தீவிர அந்த இஸ்லாத்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களே ஒன்று வச்சுருக்கிறாங்க, இந்த வஹாபி, அப்புறம் இன்னொன்று சேர்ந்து அந்த செக்டெல்லாம் சேர்ந்து ஒரு செக்டேரியன் வியூ. அது அதை வச்சுக்கிட்டு எல்லோரும் தான் வந்துட்டு இந்த ஷரியத்தில் அவ கடைபிடிக்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் அது வேறு மாதிரி இருக்கு, ஈரானில் வேறு மாதிரி இருக்கு. அப்போது அதில் அது அந்த ஷரியத்தில் வச்சுக்கிட்டே சுதந்திரமாகவும் இருக்க முடியும் அப்படின்றத காட்டிகிட்டு இருக்கிறாங்களே. ஆனால் தலிபான்கள் அப்படியே செய்கிறாங்க, அப்படி இல்லையே. அப்போ இந்த ஜனங்க என்ன ஆட்சி கடைசியில் இவங்க வெளியேற போகும்போது தங்களுக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு லட்சக்கணக்கில் வெளியேறாங்க. இப்போ என்ன ஆகுச்சு அவங்களுக்கு, என்ன வாழ்க்கை, எங்கே இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கை? அப்போ இந்த 20 காலத்தில் நீங்கள் இங்கே இருந்து சாதித்தது ஒரு நாளில் ஓவர் நைட்டு, அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்களே, கரைஞ்சி போய் மண்ணோட மண்ணாக போய் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் 3.66 கோடி ஆப்கானியர்களும் அவங்களும் இறந்துருக்கிறாங்க ஐயா. 69,000 பேர் ஆப்கானுடைய போலீஸ்காரன், ஆப்கானுடைய படைகள் அவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. மக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 60,000 பேர் செத்துருக்கிறாங்க. நேட்டோ படைகளும் அமெரிக்க படைகளும் சேர்ந்து ஒரு 3,600 பேர் இறந்துருக்காங்க. இது அவ்வளோத்தினுடைய எண்டு ரிசல்ட் என்ன? மொத்த ஆப்கானையும் தலிபான்கள் கைப்பற்றி விட்ட போதிலும் அவர்களுக்கு அடிபணியாமல் இருந்த ஒரு மாகாணம் பன்சீர்.
அங்குள்ள போராளிகள் தலிபான்களை எதிர்த்து போரிட்டார்கள். இப்போது பன்சீரையும் கைப்பற்றி விட்டதாக தலிபான்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆப்கானில் நடந்த 20 ஆண்டுகால போருக்கு தொடர்பில்லாத பல பொதுமக்கள் தலிபான்களின் துப்பாக்கிகளுக்கு இரையாகிறார்கள். கடந்த காலங்களில் காட்டிய கோர முகத்தை தலிபான்கள் இப்போது காட்டுவதில்லை. தங்களை மனிதநேயம் மிக்கவர்களாகவும் மனித உரிமைகளை மதிக்கிறவர்களாகவும் தலிபான்கள் உலகின் முன்னால் காட்டிக்கொள்கிறார்கள். அவங்க வந்துட்டு ஒரு கொள்கையின் அடிப்படையில் கட்டுப்பட்டவங்க. தலிபான்றது ஒரு சிங்கிள் மூமெண்ட் கிடையாது, அது கிட்டத்தட்ட 14 பல்வேறுபட்ட மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய உளவு பிரிவு சொல்லுது. 14 அமைப்புகள் சேர்ந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் படைகள் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்குனது தான் அந்த தலிபான் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவருங்க. இவங்க யார்? இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்படியே அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்றது மாதிரியே இதே அந்த இஸ்லாத்தினுடைய பிரின்சிபிளில் ஒரு அரசு அமைப்பை வச்சு வாழ்க்கை முறையை வச்சு ரெண்டுத்தையும் ஆன் பேரலாக தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ட்டாங்களே, ஒன்லி ஷரியத்துலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி கடைபிடிக்க போகிறாங்கன்னா ரொம்ப அழுத்தமாக கடைபிடிக்க போகிறாங்க. ஒரு வங்கிக்குள்ளே போகிறாங்க, அங்கே வேலை செஞ்சுருக்க பெண்களை எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவர்மார்களை அனுப்புங்க, அவங்க வந்துட்டு வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே. ஒரு பத்திரிகையாளர் வராங்க, இதுக்கு மேலே முடிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே நீங்களாம் செய்தியெல்லாம் வாசிக்க முடியாது, நீங்கள் பாட்டுக்கு போங்க அப்படின்ட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன விதமான மாற்றம் இது? நாங்கள்லாம் பெண்களுக்கெல்லாம் அந்த உரிமையை கொடுப்போம், எங்கே கொடுத்தீங்க? அவங்களால முடியாது. அதான் சொல்ல வரேன், ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ஒன்றும் மாற மாட்டாங்க, மாறுறதுக்கான வழிமுறையும் இல்லை. இன்னொரு ஃபண்டமெண்டலிஸ்ட் இவங்களுக்கு எதிராக எப்படி வருவான்? நீ அந்த அளவுக்கு கடைபிடிக்கலை, நான் தான் ரொம்ப கரெக்டாக கராராக கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வருவான். அப்போ இவங்களும் அவங்களுக்கு மோதிக்குவாங்க. அப்போ நாட்டினுடைய நிர்வாகம் என்ன ஆகுறது? அப்போ இவ்வளோத்தையும் ஆயுதத்தை வச்சு தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த 20 ஆண்டுகால நிரூபணம். அந்த நிரூபணத்தை நீங்கள் வந்துட்டு அந்த கார்டை நீங்கள் எடுத்துகிட்ட உடனே இறக்கிட்ட உடனே அந்த பாதுகாப்பு இல்லாத போயிடுச்சு இல்லை. அப்போ இவங்களால் எப்படி கொடுக்க முடியும்? எந்த அஷூரன்ஸ் இருக்குது? யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்கிறாங்க ஈராக்லாம் சொல்கிறாங்க, ஈரான்லாம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க? மேபி ஃபினான்ஷியல் சப்போர்ட். வாட் அபவுட் த லிபர்ட்டி? நான் டெமோக்ரஸியை விட்டுருங்க, ஒரு ஃபண்டமெண்டல் லிபர்ட்டி, தனி மனித உரிமைகள் எங்கேருந்து கிடைக்கும்? அப்புறம் அங்கே என்ன இருக்கும்? அங்கே ஒரு பொயட்டே அவங்க வந்துட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்களே, பார்த்தோம் இல்லைங்களா? பாடகர், எழுத்தாளர், அவர் கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன விதமான உலகத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க? அப்போ மறுபடியும் சொல்கிறாங்க அல்கைடா இல்லவே இல்லை, நாங்கள் ஒழிச்சு கட்டிட்டு தீர்த்துட்டோம் அப்படின்றாரு ஜோ பிடன். அவங்க சொல்கிறாங்க, பாராட்டு சொல்கிறாங்க, கரெக்டாக நீங்கள் தோற்கடிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே நம்ம உலகம்தான், நம்ம உலகத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதான் நீங்கள் அந்த அடிப்படை தியரியை வந்து பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் யார் வந்து அந்த தியரியை ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க, யார் தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறாங்கன்றது தான் கேள்வியாக இருக்கும். அந்த தியரியை கேள்வி கேட்டால் மட்டும்தான் அது மாற்றம் வரும். எனவே இந்த போட்டிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. இது வந்து நீங்கள் மேற்காசிய நாடுகளில் நமக்கு நினைவிருந்த நாளிலிருந்து ஒரு தீவிரவாத நிலையிலிருந்து இன்னொரு தீவிரவாத நிலைக்கு மாறுவது, ஒரு அடிப்படைவாத நிலையிலிருந்து இன்னொரு அடிப்படைவாத நிலைக்கு மாறுவதாக தான் அது இருக்குது. அப்போது தாலிபான்கள் வந்து தங்களுடைய பழைய பாலிசியை வந்து டாக்டிக்கலாக இப்போ கைவிட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அவங்க உண்மையிலே வந்து அந்த முறையை மாற்றியிருக்கிறாங்க அப்படின்னா உலகம் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கும், உலக நாடுகள்லேருந்து அவங்களுக்கு ஆதரவு வரும், சரி இவர்கள் ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு. அது இன்றைக்கி வரலன்னு தெரியல. அது வந்து அப்கோர்ஸ் ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சிட்ருப்பாங்க, 96-2001 காலகட்டத்தில் இருந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து இப்போ நீடிக்க முடியாது, அது வந்து உலகத்தில் வந்து தங்களால் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் அதில் இல்லை அப்படிங்கிறத அவங்க நிச்சயமாக புரிஞ்சிருப்பாங்க. இந்த 20 வருஷத்தில் அங்கே ஒரு பெரிய ஸ்டேபிளான அரசு உருவாகணுனாலும் கூட மாற்றங்கள் நடக்காமல் இருக்க முடியாது இல்லையா? எனவே வந்து அவங்க நிச்சயமாக சில மாற்றங்கள் உட்பட்டிருப்பாங்க. அந்த அதிகார போட்டியில் வந்து ஒருத்தர் வந்து வெளியே இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அந்த போட்டிக்கு உள்ளே இல்லாமல் வெளியே இருக்கிறாருன்னா அவங்க வந்து வேறு ஒரு இனக்குழுவாகவோ அல்லது வேறு ஒரு குழுவாகவோ வேறு ஒரு மிலிட்டன் குழுவாக இருந்தாலும் கூட
இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அடிக்க வருவாங்க. அதுதான் இப்போ நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆசியாவில் ஆப்கானிஸ்தான் நாட்டில்தான் அதிகமான கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் குவிந்து கிடக்கிறது. செம்பு, கோபால், நிலக்கரி போக ஏராளமான லித்தியம் ஆப்கானின் பிரதான கனிம வளமாக இருக்கிறது. ஆனால் இவைகளை தங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளும் அரசியல் சூழல் ஆப்கானிஸ்தானில் இல்லை. இந்த அடிப்படைவாத குழுக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிளவு நீங்க பாருங்க. இவங்க எல்லாமே என்ன அப்படின்னம்னா, ஒன்றே ஒன்று தான், அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்றது என்ன சொல்லுதோ அதே மாதிரியான அந்த வஹாபி என்று சொல்லக்கூடிய ஒரு கடினமான இஸ்லாமிய வாழ்க்கை முறையை, இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கொண்ட ஆட்சி முறையைத்தான் வலியுறுத்துவார்கள். அதில் தான் இவங்களுக்குள்ள மோதலே வரும். அப்புறம் தலைமை மோதல், அது தனியார் இதில் தான் நேற்று நடந்த சண்டை. அப்போது இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும், மக்களுக்கான ஒரு உரிமைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும், முடியாது, முடியவே முடியாது, இமேஜினே பண்ண முடியாது. இப்போ கொஞ்ச நாள் அவங்க வந்துட்டு ஈராக்கை கையில் வச்சுருந்தாங்க, ஐஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரியை கொள்ளையடிச்சாங்க. அப்படியே கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பணத்தை சப்ளை பண்ணிக்கிட்டு அதான் அவங்களுடைய நிர்வாகம். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண தெரியாது, அடிப்படை கல்வியே கிடையாது. அப்புறம் என்ன இருக்குதுங்க? இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு எண்ணெய் இருந்தது, எண்ணெயை வித்துட்டு இருந்தாங்க. சவுதி அரேபியா போன்றதெல்லாம் சர்வை பண்ணிகிட்டு இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து தான் எல்லா விதமான கல்வி, தொழில்நுட்பம், புடலங்கா, மருத்துவம் எல்லாமே இங்கே வந்துச்சு. அதை வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? எதுவுமே இருக்காது, நத்திங். சிம்பிளி தே லீவ் த ஸ்டேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் இஸ் அ பேரன் லேண்ட். அவ்வளோதான். அந்த இடத்துல அமெரிக்கா வந்துட்டு கொண்டு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண பணம், இன்வெஸ்ட் பண்ணதுன்றதை விட செலவிடப்பட்ட பணம் மிக அதிகம். அதை அவங்க விட்டுட்டு சென்றது தான் அந்த மக்களுக்கும் அவங்களுடைய ஒரு நாள் இழந்த அந்த வீரர்களுக்கும் செய்த துரோகம் என்று சொல்லுது. துரதிருஷ்டவசமாக போதைப் பொருளான ஓபியம் பயிரிட்டு தான் வருமானம் ஈட்டுகிறார்கள் அங்குள்ள மக்கள். ஏன் தலிபான்கள் கூட பல்லாயிரம் கோடி வருவாயை ஓபியம் கடத்தல் மூலமே ஈட்டினார்கள். இப்படி நிரந்தரமான வருவாய் இல்லாமல் போனதால் ஆப்கானின் பெரும்பான்மை மக்கள் பட்டினியின் பிடியில் சிக்கியுள்ளார்கள். போதாக்குறைக்கு கொரோனா பெருந்தொற்று வேறு. சோவியத் யூனியனை தூக்கி வெளியில் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய உதவியை நாடினாங்க. இப்போ அமெரிக்கா வெளில போயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே சீனா தான் வரும்னு எப்போவோ தாலிபான்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வளம், அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் வந்துட்டு அவ்வளவு, எல்லா விதமான கனிம வளங்களும் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டு த லெவல் ஆஃப் லட்சக்கணக்கான கோடி டாலர்கள். அப்போ அந்த கனிம வளங்களை குறி வச்சு தான் இவங்க வர்றாங்க. ஆனால் அமெரிக்கா அப்படி வரலை. அவங்களும் வளங்களை குறி வச்சுருக்கலாம், ஆனால் அப்படி அவங்க பண்ணலை. ஸோ அந்த இடத்த வந்துட்டு ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து நிரப்பி ஒன்றா சேர்ந்து உள்ளே வரலான்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச காலம் அது போகும். இவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சீனாவும் இதே மாதிரி ஒரு விரிவாக்க திட்டமுடைய ஒரு அரசு தான். அவங்க உடனே இப்போ எப்படி இலங்கையில் வந்துட்டு தங்களுடைய தாங்கள் கொடுத்த கடனுக்கு அந்த நாட்டினுடைய பகுதிகளையே இப்போ கபலீகரம் செய்கிறாங்களோ, அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை கபலீகரம் செய்கிறாங்களோ, துறைமுகங்களை எல்லாம் தங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களோ, அதே மாதிரி இவங்க அங்கேயும் கொண்டு வரும்போது அவங்களுக்கும் இவங்களுக்குமான மோதல் அது வந்துட்டு வேறு வழி இல்லை, நடந்தே தீரும். எனவே ரஷ்யா மீண்டும் வரும்பொழுது ரஷ்யாவால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது, சீனா தான் பண்ண போகுது. பண்ண போகிற அந்த இடம் வந்துட்டு அவங்க மிகப்பெரிய அளவில் மறுபடியும் இந்த குழப்ப நிலையை தீர்க்க முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற சீனாவினுடைய தலைமைன்றது ஆப்கான் மக்களினுடைய உரிமையை சார்ந்து பேசக்கூடிய ஒன்று அல்ல. அது தனது நாட்டிலேயே இஸ்லாமியர்களை ஒரு மாகாணத்தில் கட்டுப்படுத்தி சிறைப்படுத்தி தான் வைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நாட்டரசு இன்னொரு நாட்டில் வந்துட்டு உரிமைக்காகலாம் பேசாது. எல்லாத்தையுமே உள்நாட்டு பிரச்சனையிலும் மூடக்கூடியவங்க தான் சீனத்தினுடைய தலைமை. எனவே அவங்க வந்துட்டு இவங்களுக்கு எந்த லிபரேஷனும் கொண்டு வர முடியாது. அதெல்லாம் பேசணும்னா மறுபடியும் மேற்குலகமும் இந்தியாவும் தான் பேசி ஆகணும். இந்தியா அன்றைக்கி ஒரு பலவீனமான நாடு இந்த சூழல்லையே பொறுத்த வரைக்கும். இன்னும் நம்மளால் வந்துட்டு ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு ஃப்ரான்டியர்லேயும் போர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம இன்னும் இருந்துகிட்ருக்குறோம், வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். எனவே இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டை ப்ளே பண்ணுன்னு சொல்ல முடியாது. தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதும் ஐநாவிடம் உதவி கோரினார்கள். இப்போது ஐநாவோ இந்திய மதிப்பில் சுமார் 4,442 கோடிக்கும் அதிகமான நிதி ஆப்கான் மக்களுக்கு உதவ தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளது.
மருத்துவம் சுகாதாரம் சுத்தமான குடிநீர் உணவு என ஆப்கான் மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொள்கிறது என எச்சரிக்கிறது ஐநா. The humanitarian crisis in Afghanistan affects 18 million people, fully half of the country's population. It is vital that basic services continue to be provided. The world is watching. We cannot and must not abandon the people of Afghanistan, and I thank you. ஆப்கானை அமெரிக்கா கைவிட்டு விட்டது. ஆப்கானில் ஆட்சியை கைப்பற்றி விட்ட தலிபான்களை மென்மையாக கையாள்கிறது ரஷ்யாவும் சீனாவும். ஏன் இலங்கையும் கூட சீனாவை பின்பற்றுகிறது. ஆசியாவில் இந்தியா தனிமைப்பட்டு வருவதையே ஆப்கானில் ஆசிய வல்லரசுகளின் தலையீடு எடுத்து காட்டுகிறது. சர்வதேச அரசியல் விளையாட்டின் ஒரு களமாக ஆப்கான் அரை நூற்றாண்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது. அதன் பலனையே அம்மக்கள் இன்று அனுபவிக்கிறார்கள். இதில் அம்மக்களுக்கு தீராத துன்பத்தை கொண்டு வந்தவர்கள் தலிபான்கள். மீண்டும் அவர்களால் ஆப்கான் மக்களுக்கு வசந்தம் வந்துவிடும் என நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை என்பதே உலக யதார்த்தமாக உள்ளது.